ஒரு வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேலையை திறம்பட சரிவர நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு, செஞ்சு முடிக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு கடவுள் வேலையை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நீங்க அந்த வேலையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக வேலையை உங்க கையில என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. உண்மையுள்ளவன் பொறுப்புள்ளவனுடைய நினைவுகள் எங்க போகுது? நீங்க உங்க வேலையில பொறுப்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்து சொல்லுங்க என்ன சேரும். நீ வேலையில பொறுப்பா இல்ல அப்படின்னா உன் கையில பணம் என்ன செய்யாது? ஹலோ, நிறைய பேர் கையில ஏன் பணம் வரமாட்டேங்குது? ஏன்னா பொறுப்பு கிடையாது, கொடுத்த வேலையில பொறுப்பா இருக்கிறது கிடையாது, என்ன வேலை பாக்குறோம்ன்ற அறிவு கிடையாது. அதனால பணம் வரமாட்டேங்குது. பணம் எப்ப வரும்? இந்த வசனம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனிடத்தில் அவனிடத்துல என்ன வருமா? செல்வம். அவன் என்ன வருமா? வேலையில் ஜாக்கிரதையுடையவனுடைய நினைவு செல்வம். செல்வத்துக்கு எதுவாக இருக்கிறது?